ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தது உங்களை வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் மார்னிங் அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த மாதிரி மூணு சப்போர்ட் லெவல் வந்து அடுத்தடுத்து இருக்குது, மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெண்டு சப்போர்ட் லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் வந்து மார்க்கெட் இருந்தது. ஸோ அங்கேருந்து நமக்கு திரும்பி வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் கொடுக்கணும். அது ஃபால் கொடுத்தது அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டியுமே கண்டிப்பாக ஃபால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அப்டேட்ல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். கரெக்டாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, ஒரு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு, இது வந்து ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், அந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பன் ஆகும்போதே இந்த ஒரு லைனை வந்து இன்வாலிட் பண்ணிகிட்டே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எனக்கும் ஐடியா இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் மட்டும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் வந்து போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சைட்வேஸில் தான் இருந்தது. சைட்வேஸில் இருந்துட்டு ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. இது ஏன்னா பிரேக் அவுட் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, லோவர் டைம் ஃப்ரேமுக்கு இது ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன், கரெக்ட்டுங்களா? லோவர் டைம் ஃப்ரேமுக்கு இது ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னு. இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபால் கொடுக்கும். அது எது வரைக்கும் கொடுக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனும் கொடுத்துருந்தது. ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, கால் சைடு வந்து என்ட்ரி போயிட்டேன். ரிவர்சல் ட்ரேடு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரி வந்து நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட ஹோல்ட் ஆகலை, அடுத்த கேண்டிலே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு, அதுவும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து இந்த மணிலையும் எடுக்கல, அடுத்த மணிலையும் எடுக்கல, கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியில் தான் நான் எடுத்தேன். அது ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ரிவர்சல் ட்ரேடு வந்து ட்ரையல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அவுட் ஆஃப் மணியில் எடுத்து பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட் ஆஃப் மணி தான் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து அவுட் ஆஃப் மணியில் எடுத்ததுக்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க, ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து புட் சைடில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அதிகமாக இருந்தது. இன்னும் தான் கால் சைடில் மார்க்கெட் இந்த இடத்துலலாம் போனாலும் இன்க்ரீஸ் ஆகலை, அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டானதாக இருந்தது. இந்த ஒரு ஃபால் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து புட் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து வலட்டைல அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னாக்கா, இந்த ஒரு பிரேக் கொடுத்து நமக்கு க்ளோஸ் வச்சது இல்லைங்களா கேண்டிலு, நான் மார்னிங் அப்டேட்டில் இதையும் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு பிரேக்கிங்கு 20 பாயிண்ட் வரைக்கும், அதாவது 30 பாயிண்ட் வரைக்கும் நடந்தது அப்படின்னாக்கா பிரேக் ஆன உடனே என்ட்ரு ஆகிடுவேன். அதை விட பெருசாக இருந்தது அப்படின்னா ரீடெஸ்ட் எடுக்கும்போது நான் என்ட்ரு ஆவேன் அப்படி சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் வலடைலில் இருக்கும்போது, ஏன்னா ஒரு பிரேக்கிங் நடக்கும்போது அந்த சை அந்த ஒரு புட் சைடில் வந்து புட் சைடில் பிரேக் நடந்தாலும் கால் சைடில் பிரேக் நடந்தாலும் வலடைல் வந்து பிரேக் நடக்குது பார்த்திங்களா, அந்த சைடு வந்து ஹையில் இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கும்போது ரீடெஸ்ட்டுக்கு போகும்போதே நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். வலடைல் மீன்ஸ் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் ஏறுறது மட்டும் வலடைல் கிடையாது, ப்ரீமியம் ப்ரைஸ் எவ்வளோ வேகத்தில் ஏறுதோ அதே வேகத்தில் இறங்குறதும் சேர்த்து தான் வந்து வலடைல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் இல்லைங்களா இந்த மாதிரி போச்சு அப்படின்னா. ஸோ கொஞ்சம் வந்து பாயிண்ட் குறையிட்டோம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் பை பண்ண நினச்ச ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஒரு 135 ருபீஸில் இருந்தது, 135 to 140 ருபீஸில் இருந்தது. இந்த ஒரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து 120, 119, 117 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தது பார்த்தீங்களா, இந்த ரிஜெக்ஷன் கொடுக்கும்போதெல்லாம் நான் என்ட்ரு ஆகலை. ஏன்னா என்னுடைய என்ட்ரி வந்து 120 போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக நமக்கு இந்த ஒரு அப்மு கொடுக்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ட்ரேடு ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நமக்கு ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருந்தோம், துளி கூட நம்ம லாஸுக்கே போகலை. டார்கெட் வந்து எப்போ ரீச் ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ட்ரேடு எடுத்தோங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடு எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம்லாம் இல்லை, சின்னதாக தான் இருக்கும். கரெக்டாக இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் முடிகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக நம்ம இங்கே என்ட்ரு ஆனோம். கரெக்டாக 154 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தாலுமே நமக்கு வந்து அவுட் ஆஃப் மணினா, ரொம்ப அவுட் ஆஃப் மணிக்கெலாம் போகலை, அடுத்த மணிக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்கிற அவுட் ஆஃப் மணி தான் எடுத்தேன் நான். அந்த ப்ரைஸ் எடுத்தாலுமே நமக்கு 150 பாயிண்டில் வந்து டார்கெட்டுன்றது ரீச் ஆகுது, ஓகேங்களா? இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் குவான்டிட்டி குறைச்சதுலேருந்து நம்ம 2 லாட் போட்டு இது வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேடே பண்ணலை. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரேட், இது ரெண்டாவது ட்ரேடே நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நான் சைடில் ஆட் பண்ணுறேன் நமக்கு டார்கெட் ஹிட் ஆனதை.
கரெக்டாக வந்து ஒரு இருங்க, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். கரெக்டாக வந்து ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்தது. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2400 பார்த்தீங்கன்னா சடனாக வந்துருச்சு. கரெக்டாக இந்த இடத்துல வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆச்சு. நம்ம எடுத்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 50 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆச்சு. மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வந்தது. ஓகேங்களா, அந்த மாதிரி மூவ் ஆகுதேன்றதுனால டக்குன்னு நீங்கள் ரீஎன்ட்ரிலாம் கொடுத்துடக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு லெவல் இருந்தது. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஜோன் இருந்தது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்போசிட்டில் தான் முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் கிடைக்கும், ரிவர்சல் கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது என்ன ஜோன் அப்படின்னா பிபி டைனமிக் ஜோனில் சப்போர்ட் லெவல் வந்து இந்த இடத்துல இருந்தது. கரெக்டாக இங்கே இருந்துட்டு கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு மேலே போச்சு. இதையுமே நான் வந்து டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன், இது மாதிரி சப்போர்ட் எடுத்துருக்கு, ரிவர்சலுக்கான ஒரு அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மேலே எடுத்துன்னு போக ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நமக்கு மார்க்கெட் கீழே தான் பிரேக் கொடுத்தது. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எடுக்கல. அது ஏன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் வருது பார்த்திங்களா, இந்த சப்போர்ட்டில் வந்து நியரஸ்ட்டாகவே இருக்கும். அந்த வந்துக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா மார்க்கெட்டு, நான் வந்து பிஃபோராகவே இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோன் நான் எப்படி வந்து சொல்லிட்டு நான் மார்னிங் அப்டேட்டில் சொல்கிறேன் நாளைக்கு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ட்ரேட் எடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் ட்ரேட் ஸ்டாப்லாஸ், ரெண்டாவது ட்ரேட் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இண்டிகேட்டரை எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ஐஏ டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதில் நான் வார்னிங் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பிரேக் பண்ணி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. நமக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தது. வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலில் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மாதிரி கொடுத்தது. ஆனாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழே வந்து பிரேக் கொடுத்துருச்சு மறுபடியும். அதுக்கப்புறம் இது என்ன ட்ரெண்ட் லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ரெண்டு ட்ரெண்ட் லைன் நம்ம அடுத்தடுத்து வரைஞ்சி வச்சிருந்தோம் பார்த்திங்களா. இதில் சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கும், அப்படிலாம் கீழே இருக்கிறத எடுக்கும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அந்த சப்போர்ட் லெவலுக்கு தான் மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் இருக்குது, கீழே இருந்து ஒரு சப்போர்ட் லெவல் வருது பார்த்திங்களா. அந்த சப்போர்ட் லெவல் வந்து இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. மேபி வந்து இன்றைக்கி பிரேக் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட் வந்து ரிவர்சல் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போனாலும் போகலாம். ஸோ ஆக மொத்தம் வந்து இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் ரெண்டு ட்ரேட் எடுத்தோம். ரெண்டு ட்ரேடில் வந்து ஒரு ட்ரேட் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இன்னொரு ட்ரேட் வந்து நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போட மாதிரி ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.